எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம அத்தியை பத்தி பார்க்க போறோங்க. அத்தி பழத்தை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனா இந்த அத்தி இலைகளுக்கும் மருத்துவ குணங்கள் உண்டு அப்படிங்கறது இன்னைக்கான வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் டாக்டர் கற்பக மூலமா. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்முடைய ஏன்ஷியன் சயின்டிஸ்டான சித்தர்களும் நம் முன்னோர்களும் கடவுள் வழிபாட்டு மூலமா, அதாவது ஆன்மீகம் வழியாக மக்களிடத்துல நிறைய மூலிகைகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. சோ அந்த வகையில நிறைய கோயில்கள்ல வந்து ஸ்தல விருட்சமாகவும், நிறைய ஊர்களுடைய நீர்நிலைகள்ல வந்துட்டு பார்க்கக்கூடியதும், நிறைய கிராமங்கள்ல நிழலை தருவதற்காக நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு மரம் தான் அத்தி. இந்த அத்தி வந்து பாத்தீங்கன்னா 30-40 அடி உயரம் வரை வந்து வளரக்கூடிய ஒரு மர வகையை வந்து சார்ந்தது. அதனாலதான் இதை பொதுவாகவே அத்தி மரம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. இந்த அத்தி மரத்துடைய வேர், பட்டை, இலை, காய், பழம், பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலிகையுடைய அனைத்து பகங்களுமே நமக்கு மருத்துவ குணங்கள் இருந்ததாகவும், நிறைய பலன்களை வந்து தரக்கூடியதாகவும் வந்து இருக்கு. இந்த முழு மரத்துடைய மருத்துவ பலன்களையும் நம்ம இந்த ஒரு பதிவுல பார்த்து முடிக்க முடியாதுங்க. அதனால அத்தி இலையுடைய மருத்துவ பயன்களை மட்டும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அத்தி மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் வந்து இருக்குங்க. ஆனா நாம இங்க பார்க்கக்கூடிய வகை என்ன அப்படின்னா ஃபிக்கஸ் ரெசிமோசா அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டானிக்கல் நேம். சோ ஃபிக்கஸ் ரெசிமோசான்னு சொல்லக்கூடிய நாட்டு அத்தி, நகர் அத்தி, குளர் அத்தி அல்லது உதும்பரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த நாட்டு அத்தியை பத்தி தான் நம்ம இங்க பார்க்கணும். இதுதாங்க நான் சொன்ன நாட்டு அத்தி. இதனோட ஆங்கில பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் ஃபிக், அதுக்கப்புறம் உலார் ஃபிக் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் நாட்டு அத்தி. இலைகள் வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்கும். அத்தி இலையுடைய முதல் முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயில ரத்த சர்க்கரையுடைய அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுல அத்தி இலை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. சித்த மருத்துவத்துல பஞ்ச துவர்ப்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆள், அரசு, அத்தி, இத்தி, நாவல் அப்படின்னு சொல்லிட்டு 5 மூலிகைகளை பஞ்ச துவர்ப்பிகள்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த 5 மூலிகைகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா துவர்ப்பி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்கை வந்து இருக்குங்க. அதோட வந்து சித்த மருத்துவத்துல அறுசுவைகள் அடிப்படையில நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த அடிப்படையிலும் அத்தி இலைக்கு வந்து துவர்ப்பு செய்கையும் துவர்ப்பு சுவையும் வந்து இருக்குங்க. சோ அதனால இது நீரிழிவு நோயில நல்லாவே செயல்பட்டு ரத்த சர்க்கரையுடைய அளவை வந்து குறைப்பதற்கு பயன்படுது. அடுத்ததா இது இருக்கக்கூடிய துவர்ப்பி செய்கைன்னு சொன்னா, அதாவது ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சோ அந்த துவர்ப்பி செய்கை வந்து குறிப்பா புண்களை வந்து ஆற்றுவதுல ரொம்ப சிறப்பான பங்கு வந்து அதுக்கு இருக்கும். சோ அதன் அடிப்படையில நமக்கு வயிறு மற்றும் குடல் சார்ந்த அந்த பிரச்சனைகளை குறிப்பா புண்களை வந்து ஆற்றுவதுல மிக சிறப்பான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. சோ வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க அல்லது புண்கள் இருக்கவங்க குறிப்பா இதை வந்து அடிக்கடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். கடைசியா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைப்பதற்கும், நம்ம உடம்புல தேவைக்கு அதிகப்படியா இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைச்சு பொதுவான உடல் எடை குறைப்பிற்கும் இது வந்து பயன்படுது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய இந்த அத்தி இலையை எப்படி வந்து பயன்படுத்தலாம், எவ்வளவு அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு நீங்க ஒரு ஆவரேஜா 50-70 kg குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 இலைகள் அளவு வந்து போதுமானது. டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்காரங்களோ அல்லது வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கோ வந்து கஷாயம் போட்டு குடிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். சோ அந்த இலைகளை வந்து எடுத்து நீங்க நடு நரம்ப வந்து நீக்கிட்டு அதை நச்சு அது கூட வந்து ஒரு 200 ml தண்ணி வந்து சேர்த்து அது நாளில் ஒரு பாகமா, அதாவது 50 ml வந்து அதை சுண்ட வச்சு காய்ச்சி வடிகட்டி குடிச்சுக்கலாம். சோ கஷாயம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்ஷன்ங்க. ஏன்னா கஷாயம் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி செயல்படும். சோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் பறிச்சு யூஸ் பண்றதால ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இலைகள் வந்து உலர்த்தி பொடியாகவும் மாத்திரைகளாகவும் உங்களுக்கு வந்து மெடிக்கல்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. சோ ஒரு மருத்துவருடைய அறிவுரையின்படி நீங்க இந்த மத்தி இலை பொடியையோ அல்லது மாத்திரையோ வந்து எடுத்துக்கலாம். இதோட வயிறு புண் அல்லது IBS சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த கஷாயம் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட் வந்து அது கொடுக்கும். உங்களுடைய வயிற்று புண், குடல் புண் அல்லது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் வந்து எடுத்தா சரியா இருக்கும். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 45 நாட்கள், பொதுவாக சித்த மருத்துவ சொல்லப்படக்கூடிய நாள் அளவு தான் அந்த ஒரு மண்டலம். சோ அந்த ஒரு மண்டலம் வந்து எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் கெடுக்கிறவங்க நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கக்கூடிய மாத்திரைகளோட சேர்த்து நீங்க இதை எடுக்கும்போது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மருத்துவருடைய கண்காணிப்புல தான் நீங்க இதை சேர்த்து எடுக்கணும். ஒருவேளை அந்த மாத்திரை எடுத்துறதா இருந்தாலும் அவருடைய அட்வைஸின் படிதான் நீங்க மாத்திரைகள்ல வந்து எந்த ஒரு மாற்றம் பண்றதா இருந்தாலும் பண்ணணும். நாம இதுவரைக்கும் சித்த மருத்துவ முறைப்படி அத்தி இலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகளும் விஞ்ஞானபூர்வமா எப்படி நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் அதனுடைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் பத்தியும் சார் இனிமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அத்தி இலையை பத்தி சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அத்தி மரம் பொறுத்த வரைக்கும் அத்தி பழம் நிறைய ஆராய்ச்சிகள் நான் பாத்துங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல், பாலிஃபினால், கேலிக் ஆசிட், குளோரோஜெனிக் ஆசிட், சிரிஞ்சிக் ஆசிட், ஆந்தோசைனின், ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. இதுல ஒன்றும் பெரிய டவுட்டே கிடையாது. ஆனா இலைகள் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்துல தாங்க ரொம்ப அதிகமா இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க.
அதனால என்னால வந்து கிளியர் கட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் எடுக்க முடியல அப்படிங்கறது இங்க நான் சொல்லி ஆகணும். இந்த ஃபிக்கஸ் அப்படிங்கிற இந்த குடும்பத்துக்குள்ள கிட்டத்தட்ட 850 வகையான அத்திகள் உண்டுங்க, 850 வகை. மற்றபடி இந்த அத்தி இலையோட பயன்களை ரொம்ப அருமையாவே விளக்கமா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சித்த மருத்துவரோட ஹெல்ப்போட உதவியோட இதை பயன்படுத்துறதுனா பயன்படுத்தலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்.